الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته غنية ترکوريا عالم غلے نلور غلے آنجور غلے سانجور غلے انجو ورطحول انجا پیرل سل سیدی غلے انگلد الله تن ترمريل நிச்சயமாக அல்லாவை அல்லாவை கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் உண்மையிலேயே கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாஹு தாலாவுக்கு மாறுபட்டு நடந்தால் என்ன நிகழும் அல்லாஹுக்கு மாறுபட்டு நடக்கும் பொழுது நம்முடைய காரியம் எப்படி இழிந்து போகும் அல்லாவுக்கு மாறுபட்டு நடக்கும் பொழுது நாம் எந்த நிலைக்கு ஆளாக்கப்படுவோம் அந்த அல்லாவுக்கு பிரியமான அமல் செய்யும் பொழுது நபிகள் செல்லல்லாஹோ அழகிவு செல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் அவர்கள் மீது மஹப்பத்தும் கொள்ளும் பொழுது நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்துகிறான் என்று சொல்லப்படுகிற அனைத்து விஷயங்களையும் ஆலிம் என்று சொல்லப்படுகிற அந்த பெருமகனார் கற்றிருக்கிறார் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஆலிம்கள் நபிகள் நாயகம் அலைஹி செல்லம் அவர்களது வாரிசுகள் என்று நபியவர்கள் சொல்லுவார்கள் நபியவர்களின் வாரிசுகள் என்றால் அவர்களது அவர்களது குடும்பத்திலிருந்து ஆலிம்கள் பிறந்திருக்கின்றனர் எனவே வாரிசு என்ற அந்தஸ்தை அடைந்திருக்கின்றனர் என்பது பொருள் அல்ல மாறாக வாரிசுகள் என்று சொன்னால் நபிகள் செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எந்த கல்வியை அறிமுகப்படுத்தினார்களோ எந்த அயில்மை சஹாபா பெருமக்களுக்கு தன்னுடைய திண்ணை பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிற அந்த பல்கலைக்கழகத்தின் வாயிலாக தமது சஹாபா பெருமக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அத்தகைய அயழ்மை சஹாபாக்கள் நபியவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு பிறகு அவர்களிடமிருந்து தாபின்கள் பிறகு தாபழின்களிடமிருந்து தபையின்கள் இப்படியாக வரிசை கிரமமாக வந்து 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 இன்றைய மதாரிசுகளில் இன்றைய மதரசாக்களிலே அந்த நபித்துவ ஞான கல்வி போதிக்கப்படுகிறது எனவே இந்த நபித்துவ ஞான கல்விக்காக தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு ஏழு வருடங்கள் பத்து வருடங்கள் ஒதுக்கி அதை போய் கற்கும் கற்கும் பொழுது அந்த மனிதர் சராசரியாக இருந்தவர் ஆலிம் என்ற ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுகிறார் அறிஞர் என்ற ஒரு நிலைக்கு அவர் உயர்த்தப்படுகிறார் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே இன்ன பிற கல்விகள் இருக்கிறது இன்ன பிற துறை சார்ந்த கல்விகள் இருக்கிறது அவைகளையெல்லாம் கற்று முடித்ததற்கு பிறகு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் என்றெல்லாம் சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டு அவருக்கென்று வீடும் வாகனமும் காரும் பங்களாவும் இவைகளெல்லாம் வழங்கப்படுகிறது ஆனால் மார்க்க ஞானத்தை பயின்றிருக்கக்கூடிய பத்து வருடமோ ஏழு வருடமோ பதினோரு வருடமோ மார்க்க ஞானத்தை நபித்துவ கல்வியை பெற்றிருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய கல்வியை பெற்றிருக்கும் கிடைக்கக்கூடிய வருவாய் என்று பார்த்தால் மாசம் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இது தான் இதுவும் கூட நிரந்தரமாக கிடைக்கும் என்று சொல்ல முடியாது என சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிம்கள் சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று நபியவர்களால் நிர்பந்திக்கப்பட்ட அந்த ஆலிம்கள் ஒரு மஸ்ஜிதினுடைய இமாமாகவோ அல்லது ஒரு மதரசாவினுடைய ஆசிரிய பெருந்தகையாகவோ பணியாற்றக்கூடிய நேரத்திலே சத்தியத்தை போதிக்கும் பொழுது அந்த சத்தியத்தை ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பரவலான நபர்களுக்கு இல்லை எனும் பொழுது அந்த சத்தியத்தை பகிரங்கமாக எடுத்துச் சொல்லும் பொழுது எதிர்ப்புகள் புறப்படுகிறது எப்படி சிறு குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தால் அந்த குழந்தையினுடைய உடல்நிலை ஒத்துக்கொள்ளாதோ இதே போல சத்தியத்தை செவிமடுத்து அதை கேட்டு அதை ஜீரணித்து அதை தன்னுடைய வாழ்வில் கொண்டு வருவதுதான் சிறந்தது என்று எண்ணக்கூடிய எண்ணம் உடையவர்கள் சமுதாயத்தில் குறைவாகவே இருக்கின்றனர் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்றால் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது என்றால் அதற்கு வியாக்கியானம் செய்து கொண்டு பல இடங்களில் நின்று கொண்டு வீண்வம்பு பேசக்கூடிய நபர்களைத்தான் நாம் பார்க்கிறோம் ஒரு மஸ்ஜிதில் இமாமாக பணிபுரியக்கூடிய ஒரு ஆலிம் ஒரு சத்திய கருத்தை ஜும்மாவிலே சொல்லும் பொழுது அதை ஆதரிப்பவர் நான்கு நபர்கள் என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பாக பேசக்கூடியவங்க பத்து பேர் இருப்பாங்க அதனால இவைகளை எல்லாம் தாண்டிதான் அந்த ஆலிம் பெருமகனார் அல்லாவுக்காக சேவை செய்கிறார் அல்லாவுக்காக சேவை செய்யப்படுகிற அந்த ஆலிம் பெருமகனுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா அவரு காசுக்காக வேண்டி வேலை செய்யறாருங்க அவரு காசுக்காக வேண்டி ஓதுறாரு அல்லாஹ் அக்பர் ஆலிம் பெருமகளுக்கு ஆலிம் பெருமகன்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியாதா தொழில் துறையில் ஈடுபட தெரியாதா ஆலிம் பெருமக்கள் வியாபாரத்தினுடைய சட்டங்களை எல்லாம் மார்க்கத்திலே கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்ன தொழில் தொழில் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நுணுக்கங்கள் தெரிந்திருப்பினும் அவர்கள் அதில் ஈடுபடுவதில்லை காரணம் என்ன ஈடுபட்டு விட்டார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை யார் சொல்றது மார்க்கத்தை எவர் கற்றிருக்கிறாரோ அவர்தானே சொல்ல முடியும் இப்போ உலகளாவிய முறையில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் அனைவருமே தன்னுடைய மார்க்க சேவையை விட்டுவிட்டு மார்க்க அர்ப்பணிப்பை விட்டுவிட்டு தொழில்துறையின் பக்கமும் வியாபாரத்தின் பக்கமும் பக்கடா கடையின் பக்கமும் மிச்சர் கடையின் பக்கமும் சென்று தங்கள் வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்து விடுவார்களே ஆனால் மக்களுக்கு யார் மார்க்கத்தை தெளிவுபடுத்துவது மார்க்கம் இப்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலை இப்பொழுது இருக்கும் பொழுதே பல புல்லுருவிகள் மார்க்கத்துக்குள்ளே புகுந்து பல்வேறு விதமான களிசடை கருத்துக்களை புகுத்து இதுதான் சத்தியம் என்பதாக அசத்திய கருத்தை முன்வைத்து தெரிகின்றனே இந்த ஆலிம் பெருமக்கள் உலகளாவிய முறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் துனியாவின் பக்கம் திரும்பி வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த மார்க்கம் என்னாகும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹு தாலங்க மார்க்கத்தை பாதுகாக்கிறான் வேறு விஷயம் ஆனால் அத்துணை ஆலிம்களும் வியாபாரத்தின் பக்கம் திரும்பிட்டாங்க உலகத்தின் பக்கம் திரும்பிட்டாங்கன்னா ஒண்ணு செய்ய முடியாது மக்கள் எல்லாம் மாக்களாகி போய்விடுவர் ஆனால் இன்னைக்கு உலமாக்களை தூற்றி பேசுவதற்கென்றே சில புல்லுருவி கூட்டங்கள் இருக்கின்றதே என்று நினைக்கும் பொழுதுதான் மனம் வேதனையாக இருக்கிறது ஏதோ அவர்கள் மட்டும்தான் மார்க்கத்தினுடைய காரியங்களை செய்கிறார்கள் உலமாக்கள் செய்வதில்லை உலமாக்கள் சம்பளத்துக்கு பணிபுரிகிறார்கள் உலமாக்கள் காசுக்கு பணிபுரிகிறார்கள் என்று சொல்லக்கூடிய பல நபர்கள் இருக்கிறாங்க நம்ம இடத்துல நல்லா சிரித்து பேசுவான் மௌலானா மௌலானான்னு பேசுவாங்க ஆனால் நம் பின்னால் போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவர் வந்து காசுக்கு தாங்க வேலை செய்கிறார் இவர் மாதம் சம்பளம் வாங்குறார் அதனால் அவருடைய டியூட்டியை பார்க்குறார் உண்மையிலேயே அல்லாவுக்காக பணி செய்யக்கூடியவங்க நாம தான் நாம தான் நம்முடைய காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நேரத்தெல்லாம் செலவு செய்கிறோம் அப்படின்லாம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படி காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் தான் நேரத்தை செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களிடத்திலே நான் கேட்கிறேன் நீங்க துனியா துனியா என்று சொல்லி துனியாவிலேயே இருந்து பணங்காசுகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதிகம் அதிகமாக ஏதோ ஒரு என்னைக்காவது ஒரு நாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்யறோம் நாங்க மார்க்கத்துக்கு பாடுபடுறோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஆளின் பெருமக்கள் அப்படி அல்லது எப்பொழுது பதிமூணு வயதிலே பத்து வயதிலே முதரசாவுக்கு ஓத சென்றார்களோ அதிலிருந்து அவர்கள் மௌத்து வரைக்கும் மார்க்கத்தினுடைய சேவையில் தான் இருக்கிறார்கள் மார்க்கத்தினுடைய தான் இருக்கிறாங்க இல்லையா உங்களை போன்று உங்களை போன்று துனியாவிலேயே மூழ்கி இருப்பது என்றாவது ஒரு நாள் மார்க்கத்தை தேர்வு செய்து முழுமையாக அதில் இருப்பது என்றெல்லாம் கிடையாது வரக்கூடிய வருவாய் குறைவாக வந்தாலும் நிறைவாக வந்தாலும் கிடைப்பதை கொண்டு பொருந்தி கொண்டு மார்க்க சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆலிம்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து காசுக்கு தான் வேலை செய்கிறாரு என்னங்க காசுக்கு ம் எவ்வளவு காசு கிடைக்கிது எவ்வளவு பணம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அதை ஒரு இமாம் பெறக்கூடிய சம்பளத்தை வைத்து சரியான முறையில் குடும்பமே நடத்த முடியாது இல்லையா இருந்தாலும் அல்லாஹு தாலா உலமாக்கிற இடத்தில் தான் பறக்கத்து வைத்திருக்கிறான் ஒரு நிறைவான தன்மை அவர்களிடத்தில் தான் வைத்திருக்கிறான் அவர்கள் பெறக்கூடிய ஊதியம் என்பது குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் பறக்கத்து செய்கிறான் நீ துணியால முப்பதனாயிரம் ரூபா நாற்பதனாயிரம் ரூபாய் ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவாய் ஆனால் அதில் பறக்கத்து இருக்குமா இருக்காதா என்று உறுதியாக நாம் சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு பாருங்க இமாமாக சேவை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி மதரசாவினுடைய முதரிசாக இருந்தாலும் சரி எனக்கு சம்பளம் போதவில்லை என்று சொல்லி எங்கேயாவது தர்ணா போராட்டம் நடத்திருக்கிறாங்களா எங்கேயாவது நோன்பு வச்சு தெருமுனையில் உட்காந்து போராட்டம் செஞ்சிருக்கிறாங்களா இல்லை எங்களுக்கு மாதம் மாசம் இத்தனை நாள் லீவு வேணும்னு கேட்டிருக்கிறாங்களா வருஷத்துக்கு இத்தனை நாள் லீவு வேணும்னு கேட்டிருக்கிறாங்களா இத்தனை நாள் லீவு சம்பளம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்களா இல்லையே எதுவுமே செஞ்சது இல்லையே காரணம் என்ன இது அல்லாவுடைய பணி இதுல என்னத்து லீவு கேட்கறது இது அல்லாவுடைய பணி மார்க்கத்தினுடைய பணி மார்க்கத்திற்காக உலமாக்கள் வக்ஃபு செய்யப்பட்டு விட்டார்கள் ஆனால் இன்னைக்கு இந்த ஆலிம்களை பார்த்து இவ்வளவு தியாக உணர்வோடு செயல்படக்கூடிய ஆலிம்களை பார்த்து அவங்க எல்லாம் தீனுடைய வழியில இல்ல அவங்க காசுடைய வழியில் இருக்கிறாங்க நாங்கள் தான் தீனுடைய வழியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கூட்டங்கள் தெரிவதை பார்த்தால் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்குது சர்வசாதாரணமா சொல்றாங்க காசுக்கு தானே அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னத்த காசுக்கு வேலை செய்கிறாங்க கேட்டால் நாங்கள் வந்து அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் இல்லை சகோதரர்களே ஆலிம்கள் இதை கண்டு மனம் துவண்டு விடக்கூடாது என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள பிரியப்படுகிறேன் இது போல உள்ள விஷயங்கள்லாம் உங்க காதுக்கு வரும்போது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த சிரமத்தில் செய்யுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹயர் பறக்காத்துக்களை ஏற்படுத்துவான் நபிகள் நாயகம் செல்லாஹி செல்லம் அவர்கள் கேட்காத பேச்சல்ல அவர்கள் படாத துன்பம் அல்ல அவர்களது வாரிசுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆலிம்களுக்கு அது இருக்கத்தான் செய்யும் அதிலிருந்து ஒரு சிறு துளி அளவாவது இருக்கத்தான் செய்யும் அதை நாம் அனுபவித்து பொறுத்து சகிக்கும் பொழுது அதற்கும் நமக்கு சவாபு கிடைக்கிறது சவாபு கிடைக்கிறது அதனால் எந்த முரண்பட்ட கருத்துடையவர்கள் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை அல்லாஹ் அவர்களுக்கு நேரான பாதையை காண்பிக்கட்டும் இல்லை என்றால் அல்லாஹ் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் உலமாக்கள் ஆகிய பெருந்தகைகள் மார்க்க சேவையை அவர்கள் செய்ய வேண்டும் மார்க்க சேவை அவர்கள் செய்யும் காரணத்தினால்தான் மார்க்கத்திற்காக அவர்கள் தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய காரணத்தினால்தான் இன்று மக்கள் தெளிவாக விழிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் புரிய வைத்துக் கொள்ளுகிறேன் வாகர் தாழ்வானில்லா ஹெரோபில